ஹாய் டிஜி ஸ்குவாட், இன்னைக்கு நம்ம கோல்டோடைய லைவ் மார்க்கெட் அனாலிசிஸை இந்த வீக் மார்க்கெட் மூமெண்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ நேற்றே போட்டிருக்கலாமே கேட்டிருக்கலாம், நேற்று பேங்க் ஹாலிடே ஸோ மார்க்கெட்டோட மூமெண்டம் அந்த அளவுக்கு இல்லை, பட் இன்னைக்கு மார்க்கெட்டோட மூமெண்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பர்சனலி நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, கோல்டுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நிறைய பேர் சொல்லுவாங்க செல்லு செல்லும்பாங்க. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு மார்க்கெட் ஃபண்டமெண்டலாகவே பை சைடு தான் போக போகுது. ஸோ நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கோல்டில் மேக்ஸிமம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ, எங்கெங்கெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அந்த இடத்துல பையிங்க்கு ட்ரை பண்ணுறது இன்னுமே பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? அப்போது நான் அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம்னா, பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அது எங்கே கிடைக்கிறோ அங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி நான் போட்ட ப்ரீவியஸ் கோல்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன், உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க கிடைக்க பைக்கான ஆப்ஷன்ஸ் இருங்கன்னா, பட் இங்கே நம்ம இடத்துல பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க கொடுக்கல. ஃபஸ்ட்டு அதுதான், பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதான் நான் பை இருப்பேன். என்ன சொன்னேன், இந்த ஹையை உடைக்கிட்டோம், உடைச்சதுக்கப்புறம் பைக் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோ முடித்தோம். ஆக்சுவலி பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே கொடுக்கவே இல்லை. நான் சொன்னேன் மார்க்கெட் செல் ஆகிடலாம், கீழே விழுந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கரெக்ஷன் ஏரியாலேருந்து ஒரு நல்ல செல் ப்ராபபிலிட்டி அவங்கட்டான். ஆக்சுவலி நான் கூட போன வீக் வந்து இந்த இடத்துல செல் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம், ஒரு நல்ல செல் ப்ராபபிலிட்டி இது வரைக்குமே கொடுத்துனான். கொடுத்துட்டு மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ண ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா, மார்க்கெட்டு ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுது அப்படிங்கிற போது தான் இந்த இடத்துல நாங்கள் வந்து டிசைட் பண்ணது, இந்த இடத்த உடச்சி ஒன்று இந்த கரெக்ஷன் ஏரியாவில் ரியாக்ட் ஆகி அடுத்த லெவலில் லோவை கேப்சர் பண்ணியிருக்கணும். ஆனால் மார்க்கெட்டை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. என்ன ஐடியா கிடைச்சிச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன அனலைசிஸில் அந்த எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே இல்லை. வீடியோ பார்க்கணும், வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அனலைசிஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு வீக்கும் வந்து புதுசு புதுசாக நம்ம போட வேணாம், வீக்லி கண்டினியூஷனாகவே போவோம். ஸோ அப்போது போன வீக் வந்து நடந்த விஷயம், நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் கரெக்ஷனில் செல் எடுக்கலாங்கிறது நம்மளோட ப்ராபபிலிட்டியாக இருந்துச்சு. ஸோ கரெக்ஷனில் செல் எடுத்து இங்கே எடுத்து இது வரைக்கும் டார்கெட் வரைக்கும் கேப்சர் பண்ணியிருந்தீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க. ஒரு நல்ல என்ட்ரி, ஒரு நல்ல ப்ராபபிலிட்டி, ஒரு நல்ல செட்டப். அதுக்கப்புறம்னா செனரியோ டோட்டலாக மாறுது. இந்த செனரியோ சேஞ்சை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எதுக்காக இந்த செனரியோ மாறுது, என்ன ரீசன்ஸுக்காக மாறுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம மைண்டை ரெஜிஸ்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு திங், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆகிருக்கு. அந்த ஸ்ட்ரக்சர் லோ என்ன ஆகுது, ஷிஃப்ட் ஆகி இந்த இடத்துல ஃப்ளிப்பு நடந்து இந்த ஃப்ளிப்பை என்ன பண்ண ஹையாக உடைக்குது. உடச்சோனே இந்த இம்பல்ஸுக்கு ட்ரெண்டு மாறுதுன்னு அர்த்தம், ரைட்டா? நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாருமே ஒன்று இதோட ரீட்டேஸ்மெண்ட் ஏரியாவில் மார்க்கெட் கீழே விழலாம் அப்படின்னு திங்க் பண்ணுவோம். அப்போ இல்லாட்டி இந்த ஹைஸில் மார்க்கெட் என்னாகலாம், கீழே விழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல செல்லிங்க்கு தான் வெயிட் பண்ணியிருப்போம். அப்போது இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நினைச்சதுக்கு ஆப்போசிட்டுமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லாஸ்ட்டு ஃப்ளிப்பு ஹையை பிரேக் டவுன் பண்ணிடுச்சு, ரைட்டா? அப்போது மார்க்கெட் என்ன பண்ணுவோம், இந்த ஹையிலேருந்து இந்த லோக்கு கரெக்ஷன் கொடுக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். அப்போ நான் கரெக்ஷனுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஃபெப்பு எடுக்கிறேன். ஸோ ஹை டு ஸ்விங் ஹை, அதாவது இந்த ஹை வச்சுக்கோமே, இது எல்லாமே ஒன்று தான். ஸோ ஸ்விங் ஹையிலேருந்து ஸ்விங் லோக்கு நான் கலெக்ஷன் செக் பண்ணுறேன், இந்த இடத்த கலெக்ஷன் ஏரியாவை நான் செக் பண்ணுறேன். இங்கே தான் எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னோடய சிக்ஸ் அண்ட் எயிட்டை பிரேக்கபிள் பண்ணுது. மார்க்கெட் என்ன பண்ணுது, என்னோடய சிக்ஸ் அண்ட் எயிட்டை இங்கே பிரேக் பண்ணிடுச்சு. எந்த டைம் ஃப்ரேமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மைனர் டைம் ஃப்ரேமில் சிக்ஸ் அண்ட் எயிட் பிரேக் ஆகிடுச்சு. அப்போ உடனே நம்ம எல்லாருமே என்ன திங்க் பண்ணுவோம், மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சு, ஒரு கலெக்ஷன் கொடுத்துட்டு எங்கே போவோம், இந்த ஹைக்கு போவோம். ஹைக்கு போயிட்டு மார்க்கெட் என்ன ஆகும் நினைப்போம், செல் ஆகும் நினைப்போம். ஏன்னா எங்கேருந்து செல் ஆக போதே, அப்போது இந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம ஹை வரைக்கும் டார்கெட் வச்சு என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் ஒரு பை சனரியோ கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா மார்க்கெட் என்ன ஆயிரும், இந்த ஸ்விங் லோலேருந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன பண்ணுவோம், பை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே திங்க் பண்ணியிருப்போம், ரைட்டா? ஸோ அதுதான் அஸ் பர் த ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா எனக்கு மார்க்கெட் இங்கே போயிட்டு தான் என்ன பண்ணி ஆகணும், செல் ஆகணும். பிகாஸ் ஆஃப் நம்மளோட ஸ்ட்ரக்சர் ரூல் படி இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. உங்களுக்கு இது வந்து குழப்பம், இந்த பாக்ஸு இந்த இடத்துல தான் மார்க்கெட் என்ன ஆகணும், செல் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், ரைட்டுங்களா? அப்போது இங்கேருந்து வர ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ப்ராபபிலிட்டியை செட் பண்ணுவோம். இங்கே அந்த ப்ராபபிலிட்டி செட் ஆகிருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல சிக்ஸ் ஒன் எயிட் என்ன பண்ணிடுச்சு, உடச்சிருச்சு. இப்போ மார்க்கெட் எங்கே போகணுன்னு சொன்னேன், இட்ஸ் கோ ஃபார் பை, எது வரைக்கும், இந்த ஹை வரைக்கும், ரைட்டுங்களா? அப்போது இந்த இடத்த உடச்சோனே
நான் ஃபஸ்ட்டு எங்கே பைக்காக வெயிட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பல்ஸ் தெரியுது உங்களுக்கு, கம்பல்சரி இந்த இம்பல்ஸுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கலெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஸ்விங்குலோ இருக்குது, இந்த ஸ்விங்குலோவை மார்க்கெட் டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன பை சனரியோ. ஸோ ஸ்விங்குலோலேருந்து அடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்போம், லெட்ஸ் டேக் ஏ பை, பிரேக் பண்ணிட்டான், அடுத்ததும் ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டான், ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு இந்த ஹையை உடைக்கிறான். எங்கே நீ இந்த ஹையை உடைக்கிறான்னா இந்த ஸ்விங்குலோஸில், இந்த ஸ்விங்குலோவை யூஸ் பண்ணி என்ன பண்ணான், ஹையை உடைக்கிறான். மார்க்கெட் அழகாக என்ன பண்ணியிருக்கு, போயிருக்கு. ஸோ அப்போது இந்த இடத்துல கூட நம்ம என்ன பண்ணியிருந்தோம், வெயிட் பண்ணியிருந்தோம், பட் இந்த இடத்துக்கு போச்சு ஒரு கலெக்ஷன் வரட்டும் வரட்டும் வெயிட் பண்ணோம், பட் கலெக்ஷன் வராமலே மார்க்கெட் போயிட்டான். அழகாக இந்த இடத்துல தேடிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுட்டு டார்கெட் எங்கே வச்சுனா கூட 1:2 என்ன பண்ணியிருக்கான், அழகாக கேப்சர் பண்ணியிருக்கான். என்ன பண்ண, கலெக்ஷனுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம். ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணோம். அதுதான் வந்து ரியாலிட்டி. நெக்ஸ்ட் இந்த ஹையில செல்லுக்கான செட்டப் கிடைச்சா என்ன பண்ணலாம்னு வெயிட் பண்ணோம், செல் போகலாம் அப்படின்னோம். அப்பதான் வச்சான் ஒரு ஆப், ஹையையும் சேர்த்து வச்சு உடைச்சான். தெரிஞ்சிச்சு மார்க்கெட் எங்க போகலாம், உச்சத்துக்கு போகலாம், மார்க்கெட் எங்க போகலாம், உச்சத்துக்கு போகலாம்னு இருந்துச்சு. அந்த கலெக்ஷனுக்காக ஐயோ இவ்வளோ பெரிய மொமெண்டம் கொடுத்தானே, கண்டிப்பாக இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணான், போவான்னு நினச்சோம். பட் கோல்ட் ஆனது இன்டர்னல்லே என்ன பண்ணிட்டான், மார்க்கெட்டை ரியாக்ட் பண்ணி ரியாக்ட் பண்ணி போயிட்டான். கம்பல்சரி நானாக இருந்தால் ஒரு இம்பல்ஸு கலெக்ஷன் வரப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் என்ன புல் பேக் தேடு. இங்கே என்ன ஆகலை, புல் பேக் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கலை. நடக்காத ஒரு விஷயத்த போய் எனக்கு நட நடன்னு சொல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்டர்னலில் ட்ரை பண்ணிக்கலாமேங்கிற ஒரு கேள்வி வரும். எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க்கு, எப்படியும் ஸ்டாப்லாம் சரிக்கும். மேஜராக நம்ம எதிர்த்து அடிக்கட்டாமல் போடுறது நல்லது. நான் என்ன பண்ணேன், இந்த இம்பல்ஸுக்கு ஒரு கலெக்ஷன் வரட்டும், கலெக்ஷன் வந்ததுக்குமே வி கேன் கோ ஃபார் என்ட்ரி அப்படின்னு சொல்லிருந்தோம். பட் வராமலே நீ என்ன என்ன பண்ண, ஆனால் ப்ரெடிக்ஷன் தப்பு இல்லை, நம்ம மேலே போகணும்னு ப்ரெடிக் பண்ணோம், நம்ம மேலே தான் போனோம். பட் என்ன பண்ணலை, கலெக்ஷன் கொடுக்கல. ஸோ அதனால் போன வீக் நம்ம என்ன பண்ணலை, கோல்டுலேயே ட்ரேட் பண்ணலை. ஏன்னா எனக்குன்னு ஒரு செட்டப், எனக்குன்னு ஒரு ப்ராபபிலிட்டி, எனக்குன்னு ஒரு இது கிடைச்சா மட்டும்தான் என்ன பண்ணுவோம், அந்த நம்ம ட்ரேட் எடுப்போம். அதர்வைஸ் என்ன பண்ண மாட்டோம், ட்ரேட் எடுக்க மாட்டோம். இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு ரியாக்டபிளாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரே மூடான் கொடுத்து போய்கிட்டே இருக்கான். இப்போ வரைக்கும் போயிட்டான், மார்க்கெட் எங்கே போயிட்டான்னா உச்சத்துக்கு போயிட்டான். ஸோ ஹை இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நியர் டவுன் ஹையில் மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா நிற்கிது. ஸோ இப்போ தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறீங்க, அதே விஷயம் தான் சொல்லுவேன். மார்க்கெட்டு மொமெண்டம் ஆஃப் டைரக்ஷன் எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பல்ஸாக கொடுத்துருக்கான். மொமெண்ட் ஆஃப் டைரக்ஷன் எப்படி கொடுத்துருக்கான், இம்பல்ஸாக கொடுத்துருக்கான். கம்பல்சரி இந்த மொமெண்டமுக்கு கண்டிப்பாக கலெக்ஷன் வரணும். வந்துட்டு போயிருந்துச்சுன்னா கூட ஓகே மார்க்கெட் கண்டினியூவாக போகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். பட் வராமல் அப்படியே போயிருக்குங்கிறப்ப கண்டிப்பாக என்ன பண்ண சான்சஸ் இருக்குது, கலெக்ஷனுக்கு சான்சஸ் இருக்குது. நான் எப்போவுமே சொல்லுவோம், ஒரு கலெக்ஷனில் என்ட்ரி எடுப்போம். கோல்டுன்னு எடுத்திங்கன்னா ஃபண்டமெண்டலாக பை தான், நம்ம பை தான் பண்ண போகிறோம். ஆனால் கலெக்ஷனில் என்ன பண்ணுவோம், ட்ரேட் எடுக்கலாம். அப்புறம் நான் கலெக்ஷனை எப்படி போகிறோம் இங்கே செக் பண்ணுவேன்னு கேட்டால், மார்க்கெட்டு கொஞ்சம் கீழே வந்துச்சு அப்படின்னா வே நீங்கள் இந்த ஸ்விங்கு லோலேருந்து ஸ்விங்கு ஹைக்கு என்ன பண்ணுங்கன்னா கலெக்ஷன் செக் பண்ணுங்கள். அப்போது என்னோடய கலெக்ஷன் ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டாக என்னோடய கலெக்ஷன் ஏரியா சப்போஸ் இதுலேருந்து கீழே விழுந்தா, ஸோ நீங்கள் தான் இந்த T82 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா என்னோடய கலெக்ஷன் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா 52-60 ஒரு நல்ல டிமாண்டோடு இருக்குது, ரைட்டா? ஏன்னா மார்க்கெட் வந்து கோல்டு மார்க்கெட் வந்து பைக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு 2 weeks கோல்டு கொஞ்சம் பைத்தியம் முடிச்சா மாதிரி தான் அழைச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரோ ப்ராப்பரான விஷயங்களோ கொடுக்கல, பட் இன்டர்னலாக ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான், இன்டர்னலாக ரெஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது அஸ் பர் த ப்ரெடிக்ஷன் நான் மார்க்கெட்டில் என்ன திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, கரண்ட்டாக பார்க்கும்போது மார்க்கெட் இந்த ஏரியாவுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கரண்டாக எந்த ஏரியாவுக்கான வரதுக்கு சான்சஸ் இருக்குது, இந்த கீழே கலெக்ஷனுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கலெக்ஷன் வந்ததுக்கு அப்போ ஒரு பெஸ்ட் ட்ரேட் செட்டப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க உருவாக்கலாம். அப்போ மார்க்கெட் இப்படியே ஃபாலோ ஆகுது, ஸோ இப்படியே ஃபாலோ ஆகுது, இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சர் ஷிஃப்ட் நடக்குது அப்படின்னா யோசிக்காம ட்ரேட் எடுங்க, ஸ்டாப் லாஸ் இங்கே வைங்க, டார்கெட் இங்கே வைங்க. போ இதையும் உடைச்சிருச்சு, இதையும் மார்க்கெட் என்ன பண்ணுது, உடைக்குது. நான் என்ன பண்ணுறேங்கிட்டா, மார்க்கெட் கண்டிப்பாக எங்கே போகலாம், சிங்கிள் லோக்கு போகலாம். நம்ம எல்லாருக்குமே நமக்கு அந்த சிங்கிள் லோ எங்கே இருக்கு, மார்க்கெட் கண்டிப்பாக எங்கே வந்துடும், இந்த ஸ்விங்கு லோக்கு வரும். அப்படியே கீழே உள்ள சான்சஸுக்கு கரெக்ஷன் எடுத்துகிட்டு வரையும் சான்சஸ். இன்றைக்கி வேறு நியூஸ் வேறு, மார்க்கெட் எப்படி உள்ளட்டப்படான்னு தெரியல. ஆனால் அஸ்பர்ட் எக்ஸ்பர்ட்டோடைய நாலேஜ் படி யூஎஸ்டிக்கு ஃபேவராக என்ன இருக்குது, எக்கனாமி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வீக் யூஎஸ் வந்து லிட்டில் பிட் என்னவாக இருக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான
ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸாக வச்சு இந்த வீக் யூஎஸ்டி ஸ்ட்ராங் ஆகலாம், கோல்டு செல்லுக்கான வாய்ப்பு அமையறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனால் நம்ம பை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போது எந்த இடத்துல பை பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ரீட்டேஸ்மெண்ட் ஏரியாவில் என்ன பார்க்கலாம், பை பார்க்கலாம். ஆஃப்டர் தட் வேற எங்க ஸ்விங்கிலோவில் என்ன பண்ணலாம், பை பார்க்கலாமே தவிர எல்லா இடத்துலையும் போயிட்டு நான் ட்ரேட் எடுக்க போனேன், எல்லா இடத்துலையும் நான் பை பண்ண போனேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. இல்லை ப்ரோ நான் ஸ்கால்குலேட்டர், என்னால் இவ்வளோ நேரத்துக்குலாம் வெயிட் பண்ண முடியாது, நான் செல் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக செல் எடுங்க. ஆனால் எப்போ நான் செல்லுக்கு போகணும் அப்படின்னா, சரி இந்த இடத்துல ஸ்விங்கு லோ தெரியுதா, அதாவது நியர் டன் எந்த ஏரியா 2445 தெரியுதா, இந்த ஏரியாவை அவன் டாமினேட்டே பண்ணாதது வரைக்கும் நான் செல் சைட் போகக்கூடாது. அப்போ மார்க்கெட்டு கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டோம் பை ஆகலாம் நம்பர் ஒன் ரூல். நம்பர் டூ ரூல் என்ன ஆகலாம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு இப்போ எனக்கு இந்த இம்பல்ஸ் லோ டூ இம்பல்ஸ் ஹை நமக்கு தெரியல, இதுக்கு இப்போ லோ டூ ஹை நான் ரீட்டேஸ்மெண்ட் பார்க்க முடியும். இப்போ கரெக்டாக மார்க்கெட் நிற்கிறது என்னது, ஒரு ரீட்டேஸ்மெண்ட் ஏரியா, அதாவது இந்த இம்பல்ஸுக்கு என்னவா இருக்கு, ஒரு கரெக்ஷன் ஏரியாவில் நிற்கிறேன். அப்போது இந்த கரெக்ஷன் ஏரியாவில் லாஸ்ட் ஃபிளிப்பை கன்சிடர் பண்ணி இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா, இதை பிரேக் பண்ணான்னா மார்க்கெட் இந்த ஹையும் உழைச்சா அடுத்த லெவல் ஆஃப் ஹையை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நான் இங்கே என்னதான் பண்ண கேட்டால், கொஞ்சம் பொறுமையாக, இன்னுமே என்ன ஆகலை, ட்ரெண்டு மாறலை, ட்ரெண்டு மாறாதது வரைக்கும் மார்க்கெட் எங்கே போக சான்சஸ் இருக்குது, பை போக சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த இடத்த உடைச்சா ஒரு ட்ரேட் எடுத்து ஸ்டாப்லாஸ் இங்கே வச்சுட்டு டார்கெட் 1:2 இல்லை 1:3 வைக்கலாம் பை சைடு. இல்லை இந்த இடத்த உடச்சிடுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல பைக்காக வெயிட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஃபண்டமெண்டலாக நியூஸ் நமக்கு என்ன வந்தேன், லிட்டில் பிட் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பிபிஐ நியூஸ் வேறு இருக்குது. ஸோ சில விஷயங்கள் இருக்குங்கிறப்போ இந்த இடத்துல தேவையில்லாமல் ட்ரேட் எடுக்கிறத விட மார்க்கெட் என்ன நடக்குது இந்த வீக், அதாவது இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள், பிபிஐ நியூஸ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் என்ன ஆக போகுது. அதாவது இந்த பிபிஐ நியூஸில் மார்க்கெட் இங்கே வந்துட்டான்னு வச்சிங்களேன், யோசிக்கவே யோசிக்க வேணாம், ஒரு ப்ராபபிலிட்டி கன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு 1 hour கேண்டலோடைய ஹையை இன்னொரு கேண்டல் எடுத்துச்சுன்னா பையை போடுங்க, ஸ்டாப்லாஸ் வைங்க, டார்கெட் வச்சுங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஆனால் அவசரப்பட்டு இந்த நாளாக ட்ரை பண்ண போய், அதாவது இப்போ தான் நம்மளோட ட்ராப் நடக்கும், இப்போ தான் என்ன பண்ணுவாங்க, ட்ராப் பண்ணுவாங்க, இந்த நாளாக இங்கே ட்ரை பண்ண சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நேரத்தை பிளாக் பண்ணி ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மார்க்கெட் எங்கேயும் போகல, தேவையில்லாமல் என்ன பண்ணானா, ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணணும் சொல்லி தேவையில்லாமல் லாஸ் பண்ணுறதை விட ஒரு பெஸ்ட்டான ட்ரேட் செட்டப் கிடைக்கணும். எனக்கு பெஸ்ட்டான ட்ரேட் செட்டப் இந்த இடம் தான், அது வரைக்கும் எனக்கு கிடையாது. எனக்கு பெஸ்ட்டான ட்ரேட் செட்டப் எங்கே, ஒரு ப்ராப்பர் கரெக்ஷன் ஏரியா, பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகிருக்கு, ஒரு ரேலி மூமெண்டமாக இருக்குல்ல, கண்டிப்பாக கரெக்ஷனுக்கு வரணும்ல, கரெக்ஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் ட்ரேட் செட்டப் அமைஞ்சிருக்கப்போ நான் ட்ரேட் எடுக்கேன் கோல்டில். அது வரைக்கும் நல்ல மார்க்கெட் போடு 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 தொடர்த்தன் அது மட்டும் பண்ணாதீங்க. மார்க்கெட் இங்கே தான் இருக்க போகுது, மார்க்கெட்டோட சார்ட் இங்கே தான் இருக்க போகுது, மார்க்கெட் எங்கேயும் போகல. அப்போது ஒரு பெஸ்ட்டான ப்ராபபிலிட்டி, ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும், எங்கேயும் கிடைக்காம போகல. நல்லா புரிஞ்சுங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரேட் பெஸ்ட் ட்ரேடாக கிடைச்சாலும் 1:3 நம்ம கேப்சர் பண்ணோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 3% ப்ராஃபிட்டை 1 weekல் கேப்சர் பண்ணலாமே, 1 weekு 3% ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் தானே. அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸை பெஸ்ட் செட்டப்புக்காக நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வெயிட் பண்ணி நிதானமாக அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் பண்ணணும். இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே கூடாது, அது ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு விஷயம். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம், மூவ் ஆகும். ஸோ நம்மளை பை ஏரியா இந்த ஏரியா ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து மார்க்கெட் பை ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, மேபி இந்த லோக்கு வந்துட்டு கூட மார்க்கெட் என்ன ஆகலாம், பை ஆகலாம். ஏன்னா நிறைய பேர் இங்கேயும் வெயிட் பண்ணுவாங்க, இங்கேயும் அவங்க சொல்லி இந்த ஏரியா. அப்போது இந்த ரெண்டு இடத்த நல்லா வாட்ச் பண்ணுங்கள், 2445லையும் சரி, அண்ட் தென் 2400, இந்த ரெண்டு ஏரியாவில் வெயிட் பண்ணி நிதானமாக நம்ம என்ன பண்ணலாம், பை எடுக்கலாம். ஏன்னா ஒன்று இங்கேருந்து கிடைக்கலாம், அப்படி இல்லாட்டி கிடைக்கலாம். ஸோ அப்போது நான் என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி நிதானமாக என்ன பண்ணணும், ட்ரேட் எடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ உங்கள்கிட்ட ரிட்டர்ன் பேக் நான் சொல்கிறேன், எங்கெங்கேருந்து பை ஆகலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ரெண்டு இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது, ஒன்று எந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ணலாம், ஒன்று மார்க்கெட் இந்த இடத்துல இப்படி வந்து இந்த ஹையை உடச்சி இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு சிம்டம்ஸை க்ரியேட் பண்ணலாம் நம்பர் 1. அப்படி இல்லைனா இந்த இடத்த உடச்சிச்சு, உடச்சதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டு
இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட மகன் என்ன ஆகலாம், ரெஸ்பெக்ட் ஆகலாம். அப்போ பையிங் ஏரியா ஒன்று இங்க அப்படி இங்க இல்ல, அதை இல்லாம நான் நடுவில் போயிட்டு நான் பையிறதுக்கு போனேங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் வேணா அப்படிங்கிறதா என்னுடைய ரெக்கமெண்டேஷன். பிகாஸ் ஆஃப் இங்க கூட ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குண்ணா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன ஆகலாம், ஒரு ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட்டை இறக்கிடலாம். போ நான் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாமா? எஸ், எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த லோவை எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த லோவை எடுத்துச்சுன்னா தாராளமாக கரெக்ஷன் போகட்டும். கரெக்ஷன் போகிறப்போ ஒரு சின்ன என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் ஹைக்கு மேலே வச்சுட்டு இந்த லோ வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். தப்பு கிடையாது, ஆனால் இந்த லோ எடுத்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும், அதர்வைஸ் பண்ணக்கூடாது. அதாவது எப்படி போனால், மேலே போயிட்டு கீழே வந்து லோ எடுக்கணும், மேலே போயிட்டு என்ன பண்ணணும், கீழே வந்து லோ எடுக்கணும். அப்போ தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் தவிர இப்போ போயிட்டு என்ன பண்ண மாட்டேன், ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா நியூஸ் வந்தோன்னே மார்க்கெட் இப்படி போயிட்டு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுத்து இருந்து நிதானமாக பண்ணுங்கள். எனக்கு பெஸ்ட்டான ட்ரேட் எங்கன்னா ஒன்று இங்கே அப்படி இல்லாட்டி இந்த இடம். நான் செல் ட்ரேட் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரப்போனா நான் என்ன பண்ணுவோம், செல் எடுக்கணும். எப்படின்னா இந்த லோவை எடுத்ததுக்கு அப்புறம்னா இங்கே செல்லை போட்டு ஸ்டாப் லாஸ் எடுத்து டார்கெட் இங்கே பேஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வரும், மார்க்கெட் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும், ரியாக்ட் பண்ணாமல் இருக்கவே இருக்காது. அந்த ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணி பெஸ்ட்டான ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதர்வைஸ் நான் மார்க்கெட்டை போயிட்டு தொடர்த்திட்டு போய் நான் பிடிக்க போகிறேன், மார்க்கெட்டை இங்கே பிடிக்க போகிறேன், அங்கே பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண வேணாம், லாஸ் பண்ண வேணாம், எமோஷன் ட்ரேடும் பண்ண வேணாம், அவ்வளோதான். இந்த விஷயத்தில் நீங்கள் எல்லாமே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் இங்கே நான் சிக்னல் தரல, எதுவும் தெரில, ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். நீங்கள் ஏன் எஸ்னஸ் சார்ட் யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பர்சனலாக எனக்கு எஸ்னஸ் ஓகே பட்டுச்சு. ஸோ அதனால் நான் எஸ்னஸ் சார்ட்டில் டேட்டாஸ் எல்லாமே பக்காவாக இருந்ததுனால நான் எஸ்னஸ் சார்ட் யூஸ் பண்ணேன். எஸ்னஸில் வந்து பேக் டெஸ்டிங் ஆப்ஷன்ஸ், இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் ஆன் ஆகிருக்கிறதுனால நான் பர்சனலாக எஸ்னஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் எஸ்னஸ் யூஸ் பண்ணால் தாராளமாக சார்ட்டிங் ஒரு நல்ல ஃபியூச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. எனிவே அண்ட் இன் பை, சி யூ ஆல்.